ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் ஹோம் கிச்சனை இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷலாக ஒரு அருமையான கிர்னி பழத்தை வச்சு மில்க் ஷேக் பார்க்க போகிறோம் இந்த பழத்தில் வந்து கார்போஹைட்ரேட் அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால வெயிட் ரெடியூஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை அடிக்கடி எடுத்துக்கலாம் இதில் விட்டமின் சி பீட்டா குரோட்டின் இருக்குது இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எடுத்துக்கோங்க நான் முந்திரி பாதாம் வெள்ளரி விதை உலர் திராட்சை ஒரு கப்பில் பால் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை தேவையான அளவு ஒரு கிருணி பழம் எடுத்துக்கோங்க ஐஸ் ஐஸ்கியூப் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் இந்த கிருணி பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நடுவில் உள்ள இந்த விதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போது நீங்கள் ஸ்பூனை யூஸ் பண்ணி எடுத்தாலே போதும் வெளில வந்துடும் இந்த பழம் உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இப்போது இந்த விதை எல்லாத்தையும் நீக்கிடலாம் தனியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போது இதில் உள்ள சதப்பகுதி மட்டும் நம்ம ஸ்பூனை வச்சே எடுத்துடலாம் நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பால் சேர்த்துக்கலாம் ஆட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பரான பழ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பழம் வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் அளவு வந்து குறைக்கும் அதனால் இது தாராளமாக யாருனாலும் சாப்பிட்லாம் நீங்கள் க்யூப் வேணுன்னா இது ஆட் பண்ணிக்கோங்க மேலே வந்து நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மில்க் ஷேக் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நட்ஸ்னால் உங்களுக்கு கூடவே சாப்பிடும்போதும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்